தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நந்தோ மதிவாணன் சொல்லப்போன டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எல்லா தேர்வுகளும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, பொதுத்தமிழ்ல அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஓகேவா? இது வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ, குரூப் ஃபோர் இது எல்லா தேர்வுகளும் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் உண்மையை பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு கேள்வி 100% உறுதி. நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த ஒரு கேள்வி சரியான விடையை போட்டு கண்டிப்பாக அந்த 1.5 மார்க் நீங்கள் வென்று விடலாம். சரியா, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அதாவது சார்ட், அதாவது வந்து தமிழ் எழுத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுதான் தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்களை நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது அந்த ஆஇ தான். ஓகேவா? அதாவது அகர வரிசையில் முதல்ல பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் வரணும். சரியா? ஆஇ நீங்கள் நல்லா தத்து வச்சுங்க. ஆஇஇஉஏஏஐஓஓஓ. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அக்கா, ஆடு, இலை. ஓகேவா? இந்த மாதிரி 4-3 சொல் வந்து கொடுக்குறாங்கன்னா, இப்போ இதில் முதல்ல வர்றது அக்கா, ஏன்னா ஆ தான் வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஆ இருக்குது, அதுக்கப்புறம் ஈ இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி அட்ரஸ் வேணும். ஓகேவா? இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-3 சொல்கிறேன், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஒட்டகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐவர், ஔடதம். இது எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? இது எப்படி பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்து ஐ தான் வரும். ஓகேவா? அப்போ ஐவர், ரெண்டாவது ஓர் இதுக்கு ஒட்டகம், மூணாவது ஔடதம். இந்த மாதிரி தான் அகரவரிசைப்படுத்தணும். இது வந்து உயிரெழுத்துக்களுக்கு நான் சொன்னேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன பார்க்கணும்னா மெய்யெழுத்து. ரெண்டாவது மெய்யெழுத்தும் உயிர்மை எழுத்தும், அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இழு, இவ்வு, இல்லை இல்லை, இட்டு, இண்டு. ஓகேவா? பாட்டாக சொன்னால் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈரு, இல்லு, இவ்வு, இல்லை இவ்வளு, இட்டு, இன்னு. இதை படித்தா போதும், ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காக்கா, அந்த கா, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கௌ. இதில் நிறைய டவுட் என்ன வரும்னா இதுதான் வரும், இந்த கோ, கே, கே. அதுக்கப்புறம் கை வரும். ஓகேவா? இது வந்து நான் தான் கே, கே, கை, கோ, கோ, கௌ. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லா லா இருக்குல்ல, ஃபஸ்ட்டு என்னலாம் வரும் நான் வச்சுக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வரும், ஃபஸ்ட்டு வந்து இந்த லா தான் வரும். சரியா? அதுக்கப்புறம் வா, அதுக்கப்புறம் வந்து இந்த லா, அதுக்கப்புறம் லா. ஓகே, இப்படி இருந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இதை நீங்கள் நல்லா வச்சுக்கணும், ஏன்னா இது நம்ம எக்ஸாமில் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? கானா சானா, கானா சானா, தானா தானா, பாமா யாரா, லாவா லா லா ரா நா. ஓகே, இதை வந்து நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்ஸாம் கண்டிப்பாக வந்து இதில் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் உண்டு. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா, இதில் வந்து அடுத்த அகர விஷயம் எப்படி கேட்பாங்கன்னா கேட்பதுங்க. அக்கா, அம்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு. சரி, நான் வந்து சிம்பிளாக சொல்லித்தரேன். முதல் பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கனா, ஃபஸ்ட்டு வந்து ஆ ஆ மேட்சாக இருக்குது. ஓகே, ஆ ஆ மேட்சாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இக்கு, இக்கு தான் வந்து ரெண்டாவது இருக்குது, அது இக்கு. ஓகேவா? ரெண்டு இக்கு எடுத்துக்கிறோம், அடுக்கிறது இம்மு வருது. அக்கா, அம்மா, ஆடு, இதுதான் வந்து ஆர்டர். சரி, இந்த மாதிரி தான் ஆர்டர் படுத்துடும். சரியா? இது நல்லா ஞாபகம் நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சான்பா? இதுதான் வந்து முதல்ல வந்து ஆர்டர் படுத்தணும். சரியா? இப்போ எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, கேட்டால் இந்த மாதிரியும் கேட்க சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வேறு மாதிரி ஒரு மெத்தட் சொல்கிறேன், அதுதான் கண்டிப்பாக கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா சந்தி, சாந்தி, சித்தி, புத்தி. சந்தி சா சா, அது என்ன சா? குரில் சா. சந்தி கரெக்டு, சாந்தி, சித்தி, புத்தி. இப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். சரியா? இதை வந்து கரெக்டான ஆர்டராக போட்டேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒன்று டெஸ்ட் வைக்கிறேன். சரி, இதுக்கான ஆன்சர் நீங்கள் பண்ணுங்கள். மாடு, காடு, வீடு. இது கரெக்டாக அகரவரிசைப்படுத்தி சொல்லுங்கள் பார்ப்போம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இந்த மாதிரி தான். சரியா? இதில் இந்த மாதிரி தான் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு 4 சொற்கள் வரும், கண்டிப்பாக வந்து அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரியா? அதாவது பார்த்துங்க, அதாவது ஃபஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, ஃபஸ்ட் லெட்டர் பொறுத்த வரைக்கும் எப்படி மேட்சாக வருதோ. சரியா? இப்போ தான் சொல்லப்போனால் ஃபஸ்ட் லெட்ரு, இப்போ தான் சொல்லப்போனால் வந்து மருங்கை, மிளகு, முசிறி, முதூர், மேற்கூர் மலைன்னு இருக்குது. சரி, இது வந்து கரெக்டான ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மாமா, மீமி, மூமு, மே. ஓகே, நான் சொன்னது தான். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லெட்ரு. ஓகே, முதல் லெட்ரு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ரெண்டாவது லெட்ரு என்ன பண்ணுன்னா, உதாரணம் சொல்லப்போனால்
மன்னாடு வருஷம் மருங்கைன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே மருங்கைன்னு வச்சுக்கலாம். இதில் ரெண்டாவது லெட்டர் பார்த்தீங்கன்னா மாச ஆணின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, மாச ஆணின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எது முத வரும்? மருங்கு தான் முத வரும், ஏன்னா மா சாணி மா வந்து துணைக்கால் வருதுல, அப்போ அது ரெண்டாவது வரும். சரியா, அந்த மாதிரி ஒரே லெட்டர் அதாவது மா மா மாமான்னு இருந்துச்சுன்னா ரெண்டாவது லெட்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதுவும் அதே ஆர்டரில் வரணும். சரியா, அதை நீங்கள் நல்லா ஞாபகம். சரியா, இங்கே கொடுத்துக்க பாருங்க, அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் என்றால் என்ன? நான்கு சொற்கள் மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்கும், அவற்றை அகரவரிசை அகராதிப்படி வரிசைப்படுத்து அமைவது அகரவரிசை சொற்கள் ஆகும். நிலை ஒன்று என்னென்னா ஆ ஆ இ உ ஏ, அதை வந்து உயிரெழுத்துக்களை வரிசைப்படுத்த வேண்டும். நிலை ரெண்டு என்னென்னா நான்கு எழுத்தில் அடுத்த எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அதை வரிசைப்படுத்த வேண்டும். சரி, அதாவது முதல் எழுத்திற்கு அடுத்த எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அதனை வரிசைப்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்துக்களை காக்கா கீக்கி போன்ற வரிசைப்படுத்த வேண்டும். ஓகேவா, உயிர்மை எழுத்துல காக்கா கீக்கியும் அந்த வரிசைப்படும், அது சொன்னது அந்த மாநிலம் அந்த மாதிரி பார்த்தோம்ல அது மாதிரி வரிசைப்படுத்தணும். சரியா, எக்காரணத்தை கொண்டும் காணா சா என்ற முறையில் வரிசைப்படுத்தக்கூடாது. சரியா, அதுக்கப்புறம் பாருங்கள் எளிமையான இதில் பாருங்கள் இதோட இது உங்களுக்கு புரிதல் பாருங்கள் ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். எளிமை ஊக்கம் இனிமை ஆயிரம். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆதாம் முதல் இருக்குது, அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஆயிரம் தான் வரும். ரெண்டாவது என்ன வரும்? இனிமை வரும். சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இனிமை வரும், மூணாவது பார்த்தீங்கன்னா ஊக்கம் வரும், நாலாவது எளிமை வரும். ஆ இந்த மெசில் வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம். சரியா, நிலை ரெண்டு பாருங்கள், இது நிலை ரெண்டு ரொம்ப முக்கியமான ஒன்று, எல்லாமே தா தா தாத்தான் இருக்குது. சரி, எல்லாமே வந்து தா 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 தா. இப்போ நம்ம ரெண்டாவது என்ன பண்ணால், அதாவது ஃபஸ்ட் என்ன வரும்? தங்கை தான் வரும், ஏன்னா வந்து இங்கு தான் ரெண்டாவது எழுத்தாக இருக்குது, இங்கு தங்கை. அதுக்கப்புறம் என்ன வரும்? இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இத்து தத்தை. அதுக்கப்புறம் இத்து இந்து அதுலேயே வந்துருச்சு, அதாவது பார்த்திங்கன்னா தங்கை தண்ணீர். அதாவது இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து. ஓகேவா, அதாவது வந்து முதல் பார்த்திங்கன்னா தங்கை வரும், அதுக்கப்புறம் தண்ணீர், அதுக்கப்புறம் தத்தை, அதுக்கப்புறம் தந்தம். சரியா, அதான் வந்துருக்கு. சரியா, மூணாவது குவஷின் பாருங்கள், கோமாளி காளை களை கொக்கு. சரியா, இதில் பார்த்தீங்கன்னா களை தான் முதல்ல வரும். ஏன் சொல்கிறேன்னா காக்கு வந்து இங்கே துணைக்கால் இல்லை. ஓகேவா, காலை ஃபஸ்ட்டு என்ன வரும்? களை காளை கொக்கு கோமாளி, இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். எப்படி சொல்கிறீங்க கேட்டால், நீங்கள் காக்கா கீக்கு கூக்கு கே அந்த ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சரியா, இதில் சில கேள்விகள் எளிதாகவும் சில கேள்விகள் சற்று கடினமாகவும் வந்து இருக்கும், இதற்கு எளிதாக இது மாதிரி பண்ணால் சொல்கிறேங்க. ஓகேவா, தேர்வில் எப்படி வினாக்கள் கேட்கப்படும்? கடந்த ஆண்டு குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட வினா இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதான் மருங்கை மிளகு முசிறி மாமா மீமிமு அந்த பேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இதுதான் வந்து இந்த அகரவரிசைப்படுத்த பற்றி சொற்கள். அதே மாதிரி பாருங்கள், ஏற்கனவே படித்து தெரிந்த சொற்களை அகரவரிசைப்படுத்தி பழகினாலே இதற்கு தனியாக நேரம் எடுத்து படிக்க தேவையில்லை. சரியா, இவ்வளோதான், இதுதான் வந்து அகரவரிசை நான் ஆல்ரெடி சொன்னதை உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அகரவரிசை பிழையின்றி சீர்படுத்த ஆ முதல் இன் வரையிலான தமிழ் அரிச்சுவடியை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா, அது ஞாபகத்தில் ஞாபகம் வச்சுங்க. இவ்வளோதான், இந்த சின்ன பேசிக் தான் அகரவரிசைங்கிறது கண்டிப்பாக வந்து புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது பதில் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கோல்டு அதனால தான்.